அன்பார்ந்த நண்பர்களே, 108 திவ்ய தேசங்கள், 108 நட்சத்திர பாதங்கள், அந்த வரிசையில் நம்ம இதுவரைக்கும் 6 நட்சத்திரம் பார்த்துட்டோம். இப்போ 7வது நட்சத்திரம் புனர் பூசம். புனர் என்றாலே மறுஜென்மம்னு பேர். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். முதல் 3 பாதங்கள் மிதுனத்தில் விழுது. புனர்பூசத்தின் கடைசி 4வது பாதம் கடகத்தில் விழுது. இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிதேவதை அதிதி. அதிதி யார் அப்படின்னா, ஸ்ரீ வாமனரை பெற்றெடுத்தவங்க, வாமனரோட அம்மா. இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் திரு சித்திரக்கூடம். திரு சித்திரக்கூடம் 4000 திவ்ய பரமத்தில் இது 40வது திருப்பதி. இது எங்கே இருக்கு அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில், அது சிவன் கோயில். சில இடங்களில் அபூர்வமாக பெருமாள் 108 திருப்பதி சிவன் கோயிலுக்குள்ளே இருக்கும். எல்லா இடத்துலையும் தனித்தனி கோயிலாக இருக்கும். சில இடங்களில் சிவபெருமான் இருக்கிற கோயிலுக்குள்ளேயே இருக்கும். தில்லை சிதம்பர நடராஜர் கோயிலில் அவர் திருநடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு எதுக்க கோவிந்தராஜ பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் பள்ளி கொண்டு இருக்கார். அந்த நடனத்தை இவர் பார்த்து கொண்டிருக்கிறதாக ஒரு ஐதீகம். அந்த கோவிந்தராஜ பெருமாள் தான் திரு சித்திரக்கூடம், தில்லை திரு சித்திரக்கூடம்னு பேர். புனர்பூசம் அப்படின்னா அது குருவினோட நட்சத்திரம், ஸோ குரு பகவான். புனர்பூசத்தின் 1வது பாதம் மிதுனத்தில் வருது. மிதுனத்துக்குரிய ராசிநாதன் புதன். அடுத்து புனர்பூசத்தின் முதல் பாதம் நவாம்சத்தில் போய் எங்கே விழுதுன்னு பார்த்தா, அது போய் மேசத்தில் விழுது. அப்போ செவ்வாய். அப்போ செவ்வாய், புதன், குரு, இந்த 3 வைப்ரேஷன் கொண்டது தான் புனர்பூசம் 1வது பாதம். புதன் வித்தைக்கு அதிபதி, குரு சுபக்காரகர், குழந்தைக்கு காரகன், செவ்வாய் தேகம் ஆரோக்கியத்துக்கு காரகன். ஸோ இவைகளுக்கு இவர்கள் 1வது பாதத்தில் பிறந்தவர்கள். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே இருக்கும் 108 திருப்பதியில் ஒன்றான கோவிந்தராஜ பெருமாள் தரிசனம் பண்ணணும். திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் இடம்பெறுது. திருமங்கையாழ்வார்கிட்ட கேள்வி கேட்காங்க, ஐயா அந்த யாகம், வேள்வி, பூசை, அனுஷ்டானங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் இறைவனை அடைய முடியுமா என்னன்னு கேட்கும்போது, எதுவுமே வேண்டாம், இந்த கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் பண்ணால் இவைகளெல்லாம் விதிவிலக்குங்கிறார். நீ கும்பிட்டா போதுமியா, வேறு எதுவுமே செய்ய வேண்டாம்னு திருமங்கை ஆழ்வார் சொல்லக்கூடிய விசேஷமான கோள். அடுத்து புனர்பூசம் 2வது பாதம் திரு காளிசராம விண்ணகரம். திரு காளிசராம விண்ணகரம் சீர்காழி தடாலன் சன்னதியின் பேர். சீர்காழி தடாலன் சன்னதியின் பேர். இங்கே வந்து திருவிக்கிரமனாக இருக்கார். திருவிக்கிரமனா உலகளந்த பெருமாளாக இருக்கார்னு அர்த்தம். இங்குதான் விஸ்வாமித்திரர் மாபலி சக்கரவர்த்தி எப்படி யாகம் பண்ணாரோ அதே மாதிரி தானும் ஒரு யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஸ்ரீ ராமர் லட்சுமணரை அழைச்சிட்டு வந்து செய்த இடம்.
சித்தாசிரமம்னு இதுக்கு பேர். புனர்பூசம் ரெண்டாம் பால். ஏற்கனவே புனர்பூசம் குருவி நட்சத்திரம், குரு பகவான். புனர்பூசத்தின் ரெண்டாம் பாதம் மிதுனத்தில் வருது. அப்போ ராசிநாதன் புதன் அம்சத்தில் போய் புனர்பூசம் ரெண்டாம் பாதம் எடுத்தால் அது ரிஷபம். ரிஷபத்துக்கு ராசிநாதன் சுக்கிரன். அப்போ புதன், குரு, சுக்கிரன் மூன்று கிரகங்களின் வைப்பரசன் கொண்டது இந்த ஸ்தலம். அடுத்து மூன்றாவது பாதம் திரு பார்த்தன் பள்ளி. பார்த்தன்னாலே பெருமாள் தானே. திரு பார்த்தன் பள்ளி திருநாங்கூர்னு பேர். இது வந்து குருவுக்கு பரிகார ஸ்தலம். அர்ச்சனனுக்கு ஒருக்க ரொம்ப தாகமாக இருக்கும்போது அவனுக்கு தரையில் கத்திய வச்சு கிழிப்பான்னு சொல்லி கிழித்து தண்ணீர் வர வச்சவர் பெருமாள். வர்ண பகவானுக்கு பார்த்த சாரதியாக இருந்து கீதை உபதேசம் பண்ணார். வர்ண பகவானுக்கு பார்த்த சாரதியாக இருந்து கீதா உபதேசம் பண்ண இடம் புனர்பூசம் குரு. புனர்பூசம் மூன்றாம் பாதம் மிதுனம் ராசிநாதன் புதன். நவாம்சத்தில் புனர்பூசம் மூன்றாம் பாதம் மிதுனம் புதன். அப்போ ரெண்டு புதன் ஒரு குரு. இந்த ஸ்தலம் மூன்றாம் பாதத்துக்குரியவர்கள் ஸ்தலம். நான்காம் பாதம் திருப்புல்லானி. திருப்புல்லானி அந்த வார்த்தையிலே புல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஸ்ரீராமன் பிறந்த நட்சத்திரம். புனர்பூசத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலில் புனர்பூசம் நாலாம் பாதம்தான் ஸ்ரீராமபுரான் அவதரித்த நட்சத்திரம். கடகத்தில் விழுது. ஸோ புனர்பூசம் குரு. கடகத்தில் நாலாம் பாதம் விழுவதனால சந்திரன். நவாம்சத்தில் நாலாம் பாதம் போனீங்கன்னா அதுவும் கடகம் சந்திரன். அப்போ ரெண்டு சந்திரன் ஒரு குருளானி. ஸ்ரீராமபுரான் தர்ப்பப்புள்ளில் படுத்து உறங்கிய ஸ்தலம். இது வந்து ராமேஸ்வரம், ராமநாடு, தேவிப்பட்டினம் அந்த சர்க்கிளில் உள்ளது. திருப்புல்லானி ஒரு அற்புதமான ஸ்தலம். தசரதர் இங்கே குழந்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணி குழந்தை கிடச்சிது. ஸோ நம்ம புனர்பூசத்தினுடைய நான்கு பாதமும் இப்போ பார்த்தாச்சு. இனி அடுத்த நட்சத்திரத்தை பார்ப்போம். ஜோதிடம் மருத்துவம் எனது தொழில். தொழில் ரீதியாக ஆலோசனைக்கு என்னை அணுகலாம். மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிடம் மருத்துவம் சொல்லித்தரப்படுகிறது.